இந்த சைனாவோட யாங்ஸி ஆறு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6300 கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கிறதுங்க. மேலும் இது உலகிலேயே மூன்றாவது நீளமான ஆறு. அதனால தான் என்னமோ இந்த ஆற்றில் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆண்டுக்கும் மிகப்பெரிய வெள்ளம் வருகிறதுங்க. இந்த மாதிரி தான் 1931 வந்து இந்த யாங்ஸி ஆற்றில் வந்து மிகப்பெரிய வெள்ளம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 400,000 அதிகமான சீனர்கள் வந்து இதில் இறந்திருக்காங்க. மேலும் 8 கோடிக்கும் அதிகமான பேர் வந்து தங்களது உடைமைகளையும் வீடுகளையும் இழந்தார்கள்ங்க. சரி, இதுதான் நடந்துச்சே, அத்தோடு விட்டுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1935 வரைக்கும் இந்த புயல் ஏற்படுத்தின சேதத்திலேருந்து அவங்க மீண்டு வரவே இல்லை. அந்த நிலையிலும் பார்த்தீங்கன்னா மீண்டும் 1935 வந்து மீண்டும் மிகப்பெரிய வெள்ளம் வந்துருச்சுங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 145,000 அதிகமான பேர் இறந்திருக்காங்க. மேலும் 1,000,000 அதிகமான பேர் வந்து சரி இந்த இடமே நமக்கு வேணாம்ப்பா, இந்த இடத்துல இருந்தால் இந்த மாதிரி தான் வெள்ளம் வருகிறது அப்படின்னு அவங்க இடம் பெயர தொடங்கிட்டாங்க. இது மட்டும் இல்லைங்க, 1958 வெள்ளம் வந்திருக்கு, 1998 மிகப்பெரிய வெள்ளம் வந்திருக்கு. அடிக்கடி இந்த மாதிரி இந்த ஆற்றில் வெள்ளம் வர காரணத்தினால இந்த இடத்துல ஒரு அணை கட்டணும் அப்படின்னு வந்து அங்கே இருக்க மக்கள் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு அணை கட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்து 1950 வந்து வருகிறது. ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா உள்நாட்டு போர் காரணமாக இந்த பிளானை வந்து அப்படியே கிடப்பிலே விட்டுறாங்க. 30 வருடம் கழித்து இந்த பிளான் வந்து மீண்டும் உருவாயிருக்கு. ரொம்ப வலுவிழுந்த பிளானாக இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நிறைய பேர் வந்து இந்த டேம் கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க. அப்பையும் பல பேர் வந்து பல கான்ட்ரவர்சிலாம் இதை பற்றி சொன்னாலுமே அந்த 1980களிலும் சில இன்ஜினியர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டேம் கட்டக்கூடாது, கட்டினா வந்து மிகப்பெரிய இயற்கை பிரச்சனை வரும், லேண்ட்ஸ்லைட் வரும், அந்த மாதிரி வார்ன் பண்ணியிருக்காங்க. பல இன்ஜினியர்ஸ் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கட்ட வேணாம் அப்படின்னு. ஆனால் அது எதையுமே கேட்காமல் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டேம் கட்டியே ஆகணும் அப்படின்றதுக்காக 1992 வந்து நேஷ்னல் பீப்புள் காங்கிரஸ் வந்து இந்த டேம் கட்டுறதுக்கு அப்ரூவல் தராங்க. 2 வருடம் வந்து இந்த டேமுக்கான பிளான் எல்லாம் போடுறாங்க. 1994 வந்து இந்த டேம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40,000 பேரை வச்சு 17 வருடம் இந்த டேம் கட்டியிருக்காங்க. அப்படின்னா டேமோட பிரம்மாண்டத்தை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டேம் வந்து கிட்டத்தட்ட 180 மீட்டர் உயரம் இருக்குமாங்க, கிட்டத்தட்ட 2.3 கிலோமீட்டர் நீளம் இருக்குமா. அப்படின்னா இது எவ்வளோ பெரிய டேம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். டேம் மட்டுமே பிரம்மாண்டம் இல்லை, இந்த டேமில் இருக்க ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் பிளான்ட் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரம்மாண்டம். இந்த டேமில் மட்டும் கிட்டத்தட்ட 22,500 மெகாவாட் வந்து பவர் ஜென்ரேட் பண்ண முடியுமா. இந்த டேமில் ஜென்ரேட் ஆகிற பவர் மட்டும் 6 கோடி பேர் வந்து உபயோகப்படுத்த முடியுமா. நாம் இதை கம்பேரிட்டிவாக சொன்னோம் அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள 75% பேருக்கு இந்த டேம் மட்டுமே பவர் கொடுக்க முடியுமா. அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் அப்படின்றத நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த டேமில் வந்து கிட்டத்தட்ட 32 ஜென்ரேட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஜென்ரேட்டரோட காஸ்ட் கேட்டிங்கன்னா மலைச்சு போயிடுவீங்க, $50 மில்லியன். இப்போ வந்து நம்ம இந்த டேமில் எப்படி பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த அணையில் தேக்கி வச்ச நீர் வந்து மிகப்பெரிய காங்க்ரீட் டியூப் வழியாக உள்ளே அனுப்புகிறாங்க. இந்த தண்ணீர் வந்து டர்பைன்ஸோட பிளேட் மேலே படுதுங்க. இந்த காரணத்தினால இந்த டர்பைன் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த டர்பைனில் வந்து ஜென்ரேட்டரோட ரோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரோட்டரில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மேக்னட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு இதை வந்து காப்பர் காயில் சுற்றி வர காரணத்தினால இதில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுங்க. இந்த ஒரு ஜென்ரேட்டரும் கிட்டத்தட்ட ஒரு சின்ன நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பவர் இந்த ஒரு ஜென்ரேட்டராலையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா. சரி, நம்ம இப்போ இந்த அணையை எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த அணையில் பயன்படுத்தின காங்க்ரீட் மட்டும் எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னா கிட்டத்தட்ட 28 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் தான். இதை கம்பேரேட்டிவாக சொல்லணுன்னா 1 மீட்டர் டயாமீட்டர் கொண்ட ஒரு காங்க்ரீட் பைப் வந்து உருவாக்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த காங்க்ரீட் பைப் வந்து நம்ம உலகத்தையே சுற்றி வந்துருமாங்க, அவ்வளோ காங்க்ரீட் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேட்கவே ரொம்ப வியப்பாக இருக்கு இல்லைங்களா. இந்த டேம் வந்து ஏன் ரொம்ப கான்ட்ரவர்சியில் பேசப்படுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த டேமோட கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட 1,500,000 அதிகமான விவசாய நிலங்கள் வந்து நீரில் முழுங்கிருதுங்க. அது மட்டும் இல்லைங்க, சைனாவோட ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸு மற்றும் பல ட்ரெடிஷ்னல் சைட்ஸ் வந்து இந்த டேமோட நீர்த்தேக்க பகுதியில் வந்து மூழ்கி விடுதுங்க. மேலும் பல இன்ஜினியர்ஸ் எல்லாமே முன்னாடியே வார்ன் பண்ணாங்க இல்லைங்களா, இந்த டேம் கட்டினா பல எக்கலாஜிக்கல் மாற்றம்லாம் ஏற்படும் அப்படின்னு முன்னாடியே வார்ன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது கேட்காத சீன அரசாங்கம் வந்து இந்த மாதிரி கட்டியிருக்கு இல்லைங்களா. அவங்க சொன்னது போலவே எக்கலாஜிக்கல் சேஞ்சஸும் வந்துச்சு, மிகப்பெரிய நிலச்சரிவுகளும் அடிக்கடி வர ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த இடத்துல. இந்த காரணத்தினால்தான் இந்த அணை வந்து சைனாலையும் மற்றும் வெளிநாடுகளையும் ரொம்ப கான்ட்ரவர்சியலாக பேசப்படுது.
அத்தோடு விட்டுச்சா. நாசா என்ன பண்ணாங்கன்னா, இந்த டேம் வந்து பூமியோட சுழலும் வேகத்தையே வந்து 0.06 மைக்ரோ செகண்ட்ஸ் வந்து குறைச்சி விடுது அப்படின்றத பேப்பர் மூலமாக ப்ரூஃப் பண்ணியே காமிச்சிட்டாங்க. எப்படி ஒரு டேம் வந்து இவ்வளோ பெரிய பூமியை வந்து சுழலும் வேகத்தை வந்து குறைச்சிருமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கட்டாயம் முடியுங்க, அதுதான் ஆங்குலர் மொமெண்டம். இந்த ஆங்குலர் மொமெண்டம் பற்றி நம்ம ஏற்கனவே நிலாயன் பூமியை விட்டு விலகி செல்கிறது அப்படின்ற பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, மேலே வந்து ஐ சிம்பிளில் கொடுத்துருக்கேன், கட்டாயம் பாருங்கள். ஒரு ஆற்றின் நடுவே ஒரு அணை கட்டணும் அப்படின்னா முதல்ல அந்த ஆறை வந்து டைவர்ட் செய்யணுங்க. இதை பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஒரு காஃபர் டேம் கட்டுறாங்க. இந்த டேமோட முதல் இரண்டு செக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையான ஆற்றுப்படுக்கையில் கட்டிடுறாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மூன்றாவது மற்றும் கடைசி செக்ஷனை வந்து அவங்க கட்டணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா டென்ஸ் அண்ட் டென்ஸ் ஆஃப் எர்த்திங்கை வந்து ரிவர் பெட்டில் ஊற்றுறாங்க. அதற்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு காஃபர் டேம் வந்து கட்டுறாங்க. ஆனால் இந்த முறை வந்து முன்னாடி செஞ்ச மாதிரி மண் கல் வச்சு கட்டலைங்க, காங்க்ரீட் வச்சு கட்டுறாங்க இந்த காஃபர் டேம். இந்த காஃபர் டேம் வந்து கட்டி முடித்த பிறகு மூன்றாவது செக்ஷனை கட்டி முடிச்சிடுறாங்க. மூன்றாவது செக்ஷனை கட்டி முடித்த பிறகு இந்த காஃபர் டேமை உடைக்கணும் இல்லைங்களா. முன்னாடி மண் கல் வச்சு தான் காஃபர் டேம் கட்டினாங்க, அதனால் அதை எளிதில் வந்து அப்புறப்படுத்திட்டாங்க. ஆனால் இந்த முறை வந்து காங்க்ரீட்டில் கட்டின காரணத்தினால இதை அப்புறப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய இன்ஜினியரிங் நாலேஜ் வந்து தேவைங்க. அதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா 190 டன் டைனமைட்டை வந்து அந்த காஃபர் டேமில் வைக்கிறாங்க. உண்மையாலுமே இது நடந்திருக்குங்க. நீங்கள் பொய்யின்னு நினைக்க வேண்டாம், 190 டன் டைனமைட்டை வச்சு அந்த காஃபர் டேமை உடைக்கிறாங்க. அந்த காஃபர் டேமும் உடஞ்சிருது. இதுதான் வந்து த்ரீ கார்ஜஸ் டேமுக்கான ஃபைனல் டெஸ்ட்டுங்க. இந்த டெஸ்ட்டில் இந்த டேம் வந்து பாஸ் ஆயிடுது. என்ன தான் வந்து இவங்க மிகப்பெரிய அளவில் காங்க்ரீட்டாக யூஸ் பண்ணி இந்த டேமை கட்டியிருந்தாலுமே இது கட்ட போகிறது என்னமோ ஒரு ஆற்றுப்படுக்கையில் தான். ஆற்றுப்படுக்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், ரொம்ப வீக்காக தான் இருக்கும். ஆனால் இதை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆற்றுப்படுக்கையில் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் அளவிற்கு டியூபிங்ஸ்லாம் பண்ணுறாங்க. அதாவது பெர்ஃபரேட்டட் டியூபிங்ஸுங்க. இந்த டியூப்ஸோட ஹை ப்ரெஷர் பம்பை கனெக்ட் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த கனெக்ட் பண்ண ஹை ப்ரெஷர் பம்பில் என்ன பண்ணுறாங்கன்னா சிமெண்ட்டும் வாட்டரும் ஊற்றுறாங்க. அதாவது டெக்னிக்கலாக கிரவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிமெண்ட்டும் வாட்டர் வந்து ஹை ப்ரெஷர் பம்பில் செலுத்துகிற காரணத்தினால இது மண்ணோட வீக் லேயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துலலாம் போய் இது ஃபில் ஆக ஆரம்பிச்சிருதுங்க. அதனால் இந்த அணைக்கு வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃபான ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ் வந்து உருவாக்கப்படுதுங்க. பின்ன 22 பில்லியன் கியூபிக் மீட்டர் தண்ணியை தாங்கினோன்னா சும்மாவா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பில்அவே கேட்ஸ். இந்த கேட்ஸ் என்ன பண்ணுன்னா வெள்ளம் வரும் காலத்தில் அதிகப்படியான நீர் வந்து வெளியேற்றுவதற்காக வைக்கப்பட்டது தான் இந்த ஸ்பில்அவே கேட்ஸ். இந்த ஸ்பில்அவே கேட்ஸ் வந்து டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கீழே படுற காரணத்தினால இந்த டேமோட ஃபவுண்டேஷன் வந்து வீக் பண்ணிடுமே அப்படின்னு யோசித்த சீனர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு காங்க்ரீட் ஷூ வந்து வைக்கிறாங்க. இந்த காங்க்ரீட் ஷூஸ் போன்ற அமைப்பு ஏற்படுத்தின காரணத்தினால இந்த தண்ணீர் டேம்லேருந்து ரிலீஸ் பண்ணுற தண்ணீர் என்ன ஆகும் அப்படின்னா 100 மீட்டர் தாண்டி தான் போய் கீழே விழுமாங்க. இதனால் இந்த டேமோட ஃபவுண்டேஷனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு அவங்களால சொல்லப்படுதுங்க. சீனாவில் இந்த யாங்ஸி ஆறின் மூலமாக மட்டும் ஒரு வருடத்திற்கு பார்த்திங்கன்னா 18 மில்லியன் டன் அளவிற்கான சரக்கு போக்குவரத்து இந்த ஆறில் மட்டுமே இருக்கிறதுங்க. அதனால் இவங்க என்ன பண்ணோன்னா இந்த பக்கம் வர கப்பலை அந்த பக்கம் கொண்டு போய் விடணும். இதற்காக இவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய ஷிப்லாக் வந்து கட்டியிருக்காங்க. இந்த ஷிப்லாக்குள்ளே கப்பல் உள்ளே வந்த பிறகு பார்த்திங்கன்னா கேட் வந்து க்ளோஸ் ஆகிரும். கேட் க்ளோஸ் ஆனவுடனே அந்த ஷிப்லாக்குள்ளே தண்ணீர் வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிருங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கழித்து இந்த பக்கம் வந்த கப்பலை 5 மாடி உயரத்திற்கு உயர்த்தி டேமுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விடுறாங்கங்க. இது வந்து ஒரு சரக்கு கப்பலுக்கு ஓகேங்க. ஆனால் அதுவே பேசஞ்சர் ஷிப்புக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப நீண்ட நேரம். 4 மணி நேரம் என்பது ரொம்ப நீண்ட நேரம். இதற்கான மாற்று தீர்வு அப்படின்னு அவங்க யோசிச்சா ஷிப்புக்கு லிஃப்ட் கட்டிட்டாங்க. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப சின்ன லிஃப்ட்லாம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட அந்த லிஃப்டால் 3000 டன் எடையுடைய கப்பலையும் 36 நிமிடத்தில் கிட்டத்தட்ட 113 மீட்டர் உயரத்திற்கு உயர்த்தி டேமோட இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் கொண்டு செல்ல விட முடியுமாங்க. கேட்கவே வியப்பாக இருக்கு இல்லைங்களா. இதற்காக அவங்க யூஸ் பண்ண கவுண்டர் வெயிட் வந்து ஒரு 16 கவுண்டர் வெயிட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கவுண்டர் வெயிட்டும் எவ்வளோ வெயிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1000 டன். அதாவது 16000 டன் கவுண்டர் வெயிட்டை யூஸ் பண்ணி தான் கப்பலையே உயர்த்துறாங்க. சரி, ஒரு டேம் கட்டியாச்சு. ஆனால் புதுசாக கட்டின டேமில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. புதுசாக கட்டின டேமில் பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து மிக தெளிவாக தாங்க இருக்கும். ஆனால் நாளடைவில் பார்த்திங்கன்னா டேமோட கீழ்ப்புறத்தில் வந்து ரொம்ப சேறு வந்து அதிகமான அளவில் வந்து சேர ஆரம்பிச்சிடும். இந்த சேறு வந்து பார்த்திங்கன்னா நீரோட கொள்ளளவு வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ஸ்லட்ஜை வந்து எப்படியாவது வெளியேற்றணும்.
அதற்காக இவங்க என்ன கட்டுறாங்கன்னா ஸ்லட்ஜ் கேட்ஸ் வந்து அமைக்கிறாங்க. இந்த ஸ்லட்ஜ் கேட்ஸ் வந்து ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸோட வெயிட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வெயிட் இருக்குமா. இதை வந்து மிகப்பெரிய ஹைட்ராலிக் பிஸ்டனை வச்சு தான் இயக்கவே செய்கிறாங்க. இந்த ஸ்லட்ஜ் கேட்ஸ் மூலமாக சேர்ந்த அதிகப்படியான சேரை வந்து இதன் மூலமாக வெளியேற்றுறாங்க. இந்த டேமை வந்து இப்படி தாங்க பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டின இந்த அணைக்கு மிகப்பெரிய சோதனை வந்து இப்போ வந்திருக்கு. அதாவது சீனாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளங்க. இந்த வெள்ளம் காரணமாக இந்த டேம் வந்து முழு கொள்ளளவை தாண்டிடுச்சுங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டேம் வந்து ஓவர்ஃப்ளோ ஆரம்பிச்சிச்சு, சைனா அரசாங்கம் வந்து இது வந்து வெளிநாட்டிற்கு தெரியாத மாதிரி மறைக்கிறாங்க அப்படின்னு சில பேர்களால் சொல்லப்படுகிறதுங்க. மேலும் இந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ் கிராஸாக இருக்குது அப்படின்னு கூகுள் மேப்லாம் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறாங்க. இது எல்லாமே எந்த அளவுக்கு உண்மை, இதெல்லாத்தோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத நம்ம வேறொரு பதிவில் பார்க்கலாம். சிறு குறிப்பை சப்ஸ்கிரைப் செய்யாதோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யுங்கள். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.